ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 1/4/2021 புது கணக்கு தொடங்கக்கூடிய மிகச்சிறப்பான நாள். இந்த நாளில் புது கணக்கு தொடங்க உகந்த நேரம் எது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். April 1 புது கணக்கு தொடங்குவதற்கு ஒரு உகந்த நாள். இந்த நாளில் தான் வியாபாரம் செய்பவர்கள் புது கணக்கை தொடங்குவார்கள். அவர்கள் இந்த புது கணக்கை எப்போது தொடங்க வேண்டும், எந்த ஒரு காரியத்தையும் நல்ல நேரத்தில் செய்தால் அந்த காரியமானது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் இந்த நாளில் நமக்கு நல்ல நேரமானது காலை 10:30 11:30 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த ஒரு மணி நேரத்தை தவற விடாமல் இந்த நேரத்தில் இந்த வருடத்திற்குண்டான புது கணக்கை தொடங்குங்கள். தொடங்குவதற்கு முன்னதாக நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இந்த புது கணக்கை இந்த நேரத்தில் தொடங்குங்கள். இல்லைங்க எனக்கு கணக்கு எழுதுகிற பழக்கம் இந்நாள் வரைக்கும் இல்லை அப்படின்றவங்க, இந்த வருடம் முதல் இந்த புது கணக்கை தொடங்கி மாதா மாதம் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை எழுதி வையுங்கள். இது வந்து தொழில் செய்பவர்களுக்காக அல்ல, தனிநபர் ஒரு வேலைக்கு போகிறவங்க புது கணக்கு தொடங்குவதற்காக இந்த குறிப்பை நான் சொல்கிறேன். எப்பொழுதுமே சம்பளம் வாங்குவோம், அது அப்படியே செலவு பண்ணுவோம், என்ன செலவு பண்ணோம் அப்படின்றத கொஞ்ச நாளில் நமக்கு மறந்து போயிடும். அதனால் எப்பொழுதுமே எழுதாத கணக்கு தீராது அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் எப்பொழுதுமே ஒரு சிறு தொகையை நீங்கள் செலவு பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய தொகையை செலவு பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அதை ஒரு டைரியிலேயோ ஒரு நோட்லேயோ எழுதி வைத்து செலவு செய்யுங்கள். இப்படியாக இந்த 10:30 11:30 நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல, நம்ம சுவாமிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல சுவாமி படங்கள்லாம் சுத்தம் செய்து பூக்களை சாற்றி தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய கணக்கு நோட்டிற்கு மஞ்சள் வைத்து அதில் முதலாவதாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரை பற்றி வையுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்ககிட்ட தொழில் செய்தது போல முதல் கணக்கை எழுதுங்கள். அது ரொம்பவே விசேஷமானது. உங்கள் தாயாராகட்டும், உங்கள் மனைவியாகட்டும், உங்கள் அப்பாவாகட்டும், உங்கள் குழந்தைகளாகட்டும், யார் பேர்லையாவது ஒரு 25 ரூபாயோ அல்லது ஒரு 16 ரூபாய் இப்படியாக 7 அல்லது 9 வர கூட்டுத்தொகையை எழுதுங்கள். இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது மென்மேலும் பெருகத் தொடங்கும். இல்லைங்க நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படின்றவங்க, வீட்டில் குடும்பமாக அமர்ந்து பூஜை அறையில் இந்த நேரத்தில் தீப தூப ஆராதனை காண்பித்து விளக்கேற்றி விநாயகர் பெருமானை முதல்ல வணங்குங்க. ஏன்னா முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமான். முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கி, உங்கள் குல தெய்வத்தை வணங்கி, உங்கள் வீட்டோட கணக்கை எழுதுவதற்காக ஒரு டைரியோ ஒரு பேப்பரோ எடுத்து அதில் மஞ்சள் வைத்து, 4 மூலையிலையும் மஞ்சள் வைத்து, முதல்ல தொழில் செய்பவர்கள் லாபம் அப்படின்னு எழுதுவாங்க. நீங்கள் வீட்டில் இருப்பவர்கள் கூட லாபம் அப்படின்றத எழுதிக்கலாம். ஒரு சில பேர் ஸ்வஸ்திக்கு வரைவாங்க, அது கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் எந்த விதமான தவறுமே கிடையாது. முதல் முதலாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் 25 ரூபாய் அப்படின்றத போடுங்க. போட்டு அப்படியே மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு கீழே இந்த டைரியையோ பேப்பரையோ வைத்துவிட்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வங்களையும் விநாயகர் பெருமானையும் வழிபடுங்கள். இந்த வருடம் எனக்கு பணமானது மென்மேலும் பெருக வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து பூஜை செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த வருடம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது விருத்தி அடைந்து மென்மேலும் லாபமானது பெருகத் தொடங்கும். அதனால் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். காலை 10:30 11:30 இந்த நேரத்தில் உங்கள் புது கணக்கை தொடங்குங்கள். கண்டிப்பாக லாபமானது அதிகரிக்கும். மிக முக்கியமாக இந்த நாளில் உங்கள் ஸ்தாபனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இனிப்பு வகையை கொடுங்கள். வீட்டில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு இனிப்பை செய்து இறைவனுக்கு படைத்து அதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பிரசாதமாக உண்டு உங்களுடைய பூஜையை முடிக்கவும். இப்படியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பும் மென்மேலும் பெருகத் தொடங்கும்.
மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.